இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கிராமத்து கைமணம் நிகழ்ச்சியில ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டு சாதம் தனியா வடிச்சு இதை நாம கலக்க போறோம். இது வந்து இப்படி செஞ்சா இன்னும் டேஸ்டா இருக்கும் நம்ம சாப்பிடுறதுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல நாம பாத்துடலாம். இதுக்கு வந்து ஒரு நாலு தக்காளி வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், நாலு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி சிறிதளவு எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன், கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தக்காளி தொக்க தனியா செஞ்சுட்டு இந்த மாதிரி சாதம் வந்து நம்ம வடிச்சு முதலே வந்து ஆற வச்சு வச்சிருந்தோம். இந்த மாதிரி ஆற வச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் சாதத்தை. அப்புறம் நாம எப்படி கலக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பத்த வச்சு ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நாம எடுத்து வச்சிருக்கிற கடுகையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நாம போட்ட உளுத்தம்பருப்பும் பொன்னிறமா வந்துருச்சு. இப்ப நாம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்ப நாம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து நாம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு மேஷ சேர்த்துக்கலாம். அடுத்து நாம எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம், கரம் மசாலா தூளை சேர்த்துக்கலாம், மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம எடுத்து வச்சிருக்க உப்பை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கலந்துடுற மாதிரி நாம ஊத்துன எல்லாம் எண்ணெயெல்லாம் பாருங்க, மேல பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா சிம்ல வச்சு நல்லா தக்காளியில நல்லா குழையிற மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். இதை வந்து பொறுமையா வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப சூப்பரா கமகமனு மசாலா ஸ்மெல்லோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம கடைசியா எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கடைசியா நாம வடிச்சு வச்சிருக்கிற அந்த சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க சாதம் போட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்க சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. இது வந்து நல்லா அந்த தக்காளி தொக்கோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரா சுவையான ஒரு தக்காளி சாதம் கமகமன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மசாலா ஸ்மெல்லோட சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்க வந்து இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கட்டி அனுப்பலாம். மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.